எல்லாமே நல்லா இருந்துது ஒவ்வொரு டே சவாலும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துது அப்புறம் நல்ல இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துது இதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் டிவி பார்க்குற டைம்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பிளான்ஸ் நிறைய வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் அப்புறம் அக்ரிகல்ச்சர் தான் என்னோட ஃபியூச்சர்க்கான நான் ஸ்டடி பண்ணேன் என்னோட ஃாதர் பேசுறேன் இந்த 21 டேஸ் சவாலஞ்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நிரஞ்சன விட அந்த சவாலஞ்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன டாஸ்க் வரும் நாளைக்கு என்ன டாஸ்க் வரும்னு நாங்க அந்த டாஸ்க் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவன் கத்துக்கிட்டத விட நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து கல்பனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கல்பனா தான் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இதில் கலந்துக்குங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால கல்பனாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் அதுக்கப்புறமா இதில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு குழந்தையும் செம்ம சூப்பர் வெரி பிரில்லியன்ட் திரகேஷா இருக்கட்டும் மோஷிகா ஹரீஷ் தாரிணி அப்புறம் சில பேரும் மறந்துட்டேன் பட் உங்க எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும் உங்க எல்லாருடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்னுக்காக நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டாஸ்க் கான்ஸ்டன்ட் டாஸ்க்ல வந்து எனக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது மக்கும் குப்பை மக்காத குப்பை அதெல்லாம் பிரித்து வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து டெய்லி டாஸ்க்ல வந்து பேப்பர்ல செய்யறதுலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து ரெகுலரா வந்து நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் பிரித்து கொடுப்பேன் நெக்ஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் செய்வேன் டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து 21 டேஸ் வரைக்கும் எனக்கு டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது டிஃப்ரெண்டாக இருந்தது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது எனக்கு பிடிச்ச டாஸ்கை பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு கிஃப்ட் தங்கச்சிக்கு கிஃப்ட் தந்தது காய்கறியில் பெயிண்ட் செய்ய சொன்னது வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் மக்கா குப்பையை போட சொன்னது அப்புறம் வேர்ட் சவுண்டை கேட்க சொன்னது பேப்பர் பேக்ஸு செய்தது இப்போ நான் கண்டினியூ நான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இதை பற்றி சொல்ல போகிறேன் நான் தினமும் பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்புறம் குப்பைகளை பிரித்து போடுறேன் இதெல்லாம் நான் இப்போ மெயின்டைன் பண்ணிருக்கிறது இந்த இதில் நானும் எங்கள் அப்பா அம்மா நிறைய சொல்லி தந்தாங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சிலது நானே செஞ்சேன் சூப்பரா பட்டேன் ஜாலியாகவும் இருந்துச்சு அப்புறம் நல்லாவும் இருந்துச்சு அதனால எங்க அப்பா வந்து நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க நானும் கத்துக்கிட்டேன் நானும் 21 டே சேலஞ்சில் கலந்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்துறோன்னு கத்துக்கிட்டேன் அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பை கத்துக்கிட்டேன் ஷவர்ல குளிக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டால என்ன பையன் கத்துக்கிட்டேன் பேப்பர் ரீசைக்கிள் பண்ண கத்துக்கிட்டேன் பேப்பர் பண்ணலாம் செஞ்சேன் அதை வச்சு அதுக்கு எங்க மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்புறம் கல்பனாக்கா தான் இந்த போட்டி சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் என்னென்னலாம் டாஸ்கில் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது கரண்ட் ஃபோனும் டிவியும் பார்க்கக்கூடாது அப்புறம் மக்கும் குப்பியும் மக்கா குப்பியும் பிரித்து வைக்கணும் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அம்மா அப்பாவும் எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க டேடி வந்து நான் சொன்ன இதையெல்லாம் செட் பண்ணி வச்சாங்க வீடியோஸையும் ஃபோட்டோவையும் மம்மி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நித்யாத்தை தான் இதில் என்னையும் சேர சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் இதில் சேர்ந்தேன் எனக்கு இந்த டாஸ்கில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பழங்காலத்து விளையாட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து 21 நாள் டாஸ்க் பண்ணோம் அதில் வந்து எனக்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண பொருளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணணும் கற்றுக்கிட்டோம் அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸை வச்சு பென்னு பவுல்ஸ் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்புறம் வந்து நம்ம பிளாஸ்டிக் குப்பையை வந்து நிலத்தில் போடக்கூடாது இந்த மாதிரி பாஸ்கெட்டில் பக்கெட்டில் பிரித்து அது நம்ம நமக்கு வீட்டுக்கிட்ட குப்பையில் வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறமேட்டு நம்ம மரம் வளர்க்கணும்னு கற்றுக்கிட்டேன் மரம் வளர்த்தா நமக்கு மழை வரும் ஒரு நாள் டாஸ்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு அது இல்லாமல் மரம் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குப்பையை வந்து தனித்தனியாக பிடிச்சி போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு
21 நாள் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, நல்ல அனுபவம் கிடச்சிச்சு எனக்கு. பிளான்ஸுக்கு செடிக்கு தண்ணி தோ டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அந்த டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை நான் டெய்லி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அம்மா எங்கள் அக்கா எங்கள் அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.